பிரியமானவர்களே, வளமான வாழ்வு என்ற இந்த தொடரிலே நாம் இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் புதிய மனம். ஹலிலுயா. மனம் என்ற பதத்திற்கு பிரியமானவர்களே சிந்தை என்ற ஒரு பொருள் அடிக்கடி வேதத்திலே காணப்படுகிறது. மனம் என்ற இடங்களெல்லாம் சிந்தை என்று வரும். எனவே புதிய மனம் என்பது புதிய சிந்தை என்று பொருள். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். ரோமர் 12:2 ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 இப்படி வாசிக்கிறோம். அதாவது நாம் மறுரூபமாகிறோம். நாம் வந்து பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து 2 வருகிற பொழுது நம்ம என்ன செய்வார்? அவர் நம்மை மறுரூபமாகி நம்மை எடுத்துக் கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக இந்த உலகத்திற்கு வருவார். அவருடைய வருகையின் போது பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட என்ன செய்வார்கள்? அந்த சரீரமானது மறுரூபம் அடைந்து அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வசனம் சொல்கிறது. எனவே நம்முடைய சரீரம் மறுரூபம் அடையும் என்று சொல்லுகிறது. எனவே அவருடைய வருகையிலே நாம் மறுரூபம் அடைவதற்கு முன்பாக இப்படி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்முடைய சிந்தையானது நம்ம மறுரூபம் அடைய வேண்டியதாக உள்ளது. பிரியமானவர்களே, எனவேதான் நாம் மறுரூபமாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி நம்முடைய மறுரூபம் எப்படி நாம் ஆகிறோம் என்றால் நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறோம். எனவே நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும்? நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஹாலேலூயா. எனவே இந்த மறுரூபமானது, அதாவது நம்முடைய மனம் புதிதாக கூடிய இந்த அனுபவத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவ சித்தம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய உள்ளத்திலே உள்ள காரியங்களை நாம் அறிய வேண்டியது அவசியமாகிறது. எனவே அவருடைய உள்ளத்தில் உள்ள காரியங்களை நாம் அறிந்தால் மட்டுமே நாம் தேவனுடைய சித்தம், அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் என்ன செய்வோம்? அறிந்து பகுத்தறிந்து நாம் என்ன செய்வோம்? நாம் புதி நம்முடைய மனதை புதிதாக்குவோம். பிரியமானவர்களே, எனவே நம் தேவ சித்தத்தை அறைகுறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. எனவே நாம் இந்த வேத வசனத்திலே சொன்னது போலவே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று நாம் அறியத்தக்கதாக நாம் மறுரூபமாக வேண்டுமென்றால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய மனம், அதாவது நம்முடைய சிந்தை புதிதாக மாற வேண்டியதாக இருக்கிறது. பிரியம், எனவே புதிய சிந்தைகளை நம்முடைய இருதயத்திலே உருவாக்கவும் அதை நிலைநாட்டவும் நமக்கு ஒரு புதிய இருதயம் தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன கர்த்தனை சொல்ற புதிய இருதயத்தை கொடுக்கிறார். இந்த புதிய இருதயத்திலே நாம் என்ன செய்யறோம்? புதிய சிந்தனைகளை நாம் உண்டாக்குகிறோம். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய இருதயத்திலே பிரியமானவர்களே இப்புதிய சிந்தனைகளை உருவாக்குவது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. புதிய இருதயத்திலே புதிய சிந்தனைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஹாலேலூயா. இதுவே புதிய மனம் என்று அர்த்தமாகிறது. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் என்ன செய்யறோம்? மறுரூபம் அடைகிறோம். நம்முடைய எல்லா காரியங்களும் நாம் மறுரூபமானவர்களாக நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, நமது உலக வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பொழுது நாம் எதிர்பாராத கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நாம் கடந்து வருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பெரும் புயலிலே சிக்கொண்ட ஒரு படகு எப்படி நிலை தடுமாறுகிறதோ அது போலவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், விபரீதங்கள் இவைகளை கண்டு நாமும் என்ன செய்கிறோம்? மனம் சோர்விற்று கவலையுற்று நாம் என்ன செய்கிறோம்? பெரும் கவலைக்குள்ளாக மாறுகிறோம். நிறைய சோதனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிற பொழுது நம்முடைய மனமும் நம்முடைய சிந்தனையும் தடுமாற்றம் அடைந்து பிரியமானவர்களே சோர்வும் கவலையும் பாரமும் உடையவர்களாக நாம் மாறுகிறோம். ஆனால் இந்த மனதில் தோன்றுகிற இந்த சிந்தனை அலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நாம் அது வந்து தானாக உருவாவதில்லை. பிரியமானவர்களே, நாமே உருவாக்குகிறோம் அல்லது நாமே சிந்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அனுமதிக்கிறோம் என்பது இங்கே நாம் தெரிய வேண்டிய முக்கியமானது. பிரியமானவர்கள், எனவே நாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் இவைகளின் போது நாம் அதற்கு எப்படி நாம் ரியாக்ட் பண்றோம், அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோமோ என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. எனவே பிரியமானவர்களே, பலவிதமான அசுத்தமான மோசமான தீமையான பொல்லாத சிந்தனைகளை நாம் தடுத்து நிறுத்தவும் முடியும். பிரியமானவர்களே, எனவே நாம் எதை சிந்திக்கிறோம், எதை நாம் விசுவாசிக்கிறோம், எதை நாம் பிரியாசிக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. ஹலேலூயா.
தகாத சிந்தனைகளை நம் மனதிலே சிந்தித்து அதையே நாம் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே நாம் இருப்போமானால் நாம் எப்படி ஆகிறோம் என்றால் பலவீனம் அடைந்து நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தீமைகளையும் தோல்விகளையும் சந்திக்கிறீர்களா? அப்படியானால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் எரேமியா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோமா? எரேமியா 6:17 வாசிக்கலாம். எரேமியா 6:17, அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய சிந்தனைகளை குறித்து நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவையற்ற சூழலில் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது, உங்கள் மனதில் அதற்கேற்றபடி சிந்தனைகள் வருகிற பொழுது, நீங்கள் முழு கவனத்துடன் உங்கள் சிந்தனைகளை பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு அவைகளை உங்கள் இருதயத்துக்குள்ளே அனுமதிக்க அல்லது கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:22, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. எனவே தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். எனவே நாம் தீமையை, அசுத்தமான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை, பொல்லாத காரியங்களை, மாம்சத்திற்குரிய காரியங்களை, மாம்ச இச்சைக்குரிய காரியங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே நாம் இருந்தோமானால் நாம் ஒரு நாள் நாம் என்ன செய்வோம்? பலவீனம் அடைந்து. இதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் நாம் நம்முடைய சிந்தனையானது பலவீனம் அடைந்து நாம் தவறுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் பிரியமானவர்களே. எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்திற்குள்ளே சிந்தனைகளை அனுப்புகிற பொழுது அவைகளை பரிசீலித்து இவை நமக்கு தேவைதானா, இவை நமக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் அதை கண்ட்ரோல் பண்ண, நாம் அதை வந்து தற்காத்து கொள்ள நாம் வந்து பழகிற பொழுது நாம் சரியான சிந்தனைகள் மட்டும் உங்களுடைய மனதில் இடம்பெறும். எனவே உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் செழிப்பானதாக இருக்கும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். தீமையான அசுத்தமான சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுப்பதன் மூலமாக, அதை திரும்ப திரும்ப சிந்திப்பதன் மூலமாகவும் அது உங்களுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரும். இப்படி நீங்கள் சிந்திப்பதனாலே உங்கள் விசுவாசம் பலவீனம் அடைகிறது. உங்கள் விசுவாசம் பலவீனம் அடைந்து உங்களுக்கு அவிசுவாசம் உங்கள் வாழ்க்கை தோன்றும். அதற்கு பிறகு என்ன? சோர்வு, பயம், திகில் உங்களுக்கு உண்டாகும். மனதில் குழப்பங்கள் உண்டாகும். உங்களுடைய ஜீவியமும் திசை மாறும் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அவை அதுதான் நீங்கள் பிரியமானவர்களே. எனவே தேவையில்லாத காரியங்களை நீங்கள் சிந்திக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, உங்களுடைய உங்களை வாழ்க்கையில உயர்த்துகிற, உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற சிந்தனைகளோடு கூட நீங்கள் இருங்கள். அப்பொழுது உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நம் மனதில் ஒரு குறைவற்ற நிலையை உருவாக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் மனதில் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குறைவற்ற நிலை இருக்கிறதா, எங்கேயாவது தவறு இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எனவே எந்த நிலைக்கு நாம் ஆயத்தம் செய்கிறோமோ அந்த நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நாம் இப்பொழுது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை குறித்து சிறிது சிந்திப்போம். சங்கீதம் 23 எடுத்து பார்க்கிற பொழுது அதிலே நாம் வாசிக்கிறோம், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது ராஜா அறிக்கை செய்கிறார் பிரியமானவர்களே. அந்த சங்கீதத்திலே நாம் சற்று உற்று நோக்கினால் அந்த சங்கீதத்திலே 23 அடுத்ததாக 4 5 வசனத்திலும் நாம் என்ன வாசிக்கிறோம்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. எனவே அவர் எப்படி இருந்திருக்கிறார்? ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டு இருந்திருக்கிறார். இன்னொரு வசனம் 5 பார்க்கிற பொழுது அவர் சத்துருக்களின் மத்தியிலே அவர் என்ன செய்திருக்கார் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அநேக சத்துருக்களால் அவர் சூழப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலைமையில அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் ஒரு சமாதானமான நிலையிலிருந்து அப்படி சொல்லவில்லை. அவர் சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தார், அது மட்டுமல்ல மரண பள்ளத்தாக்கில் இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது அவர் என்ன செய்தார் சொன்னார் என்றால், நான் தாழ்ச்சி அடையே, எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை என்று சொன்னார் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடக்கிறோம் என்று சற்று யோசிப்போமா? விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இதே போல எதிரான சூழ்நிலைகள் ஏற்படுகிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நம் வாயிலிருந்து வெளிவருகிறது என்று சொல்லிக்கொண்டு சிறிது சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மோடு இருப்பதாக சொல்கிறோம், ஆனால் நம்முடைய சரீரத்திலே வியாதி, வலி, வேதனைகள் ஏற்படுகிற பொழுது உங்கள் சிந்தனையை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நமக்கு தரித்திரம், பண கஷ்டம் ஏற்படுமாயின் நம்முடைய நிலைமை எப்படி உள்ளது? நம் மனதிலே அமைதி உண்டா?
நம்முடைய வாழ்க்கையிலே தொல்லைகள், இடையூறுகள், பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் கூறுவது என்ன? நம்முடைய அவசர தேவைகள் சந்திக்கப்படாமலும் அது தாமதமாகி கொண்டும் இருக்கிற பொழுது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் எப்படி வெளியாகின்றன? மனதில் நிரந்தரமான அமைதியான ஒரு நிலையை உருவாக்குவது மிக கடினம்தான் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு அபியாசம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை பிரியமானவர்களே. நான் சொன்னது போல வேதனை, உடலிலே நோய் இருக்கிற பொழுது, பண தேவையிலே நாம் கஷ்டப்படுகிற பொழுது, நம்முடைய பிரச்சனைகளால் நாம் சூழ்ந்திருக்கிற பொழுது நம் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? நம் சிந்தனைகளிலே அமைதியாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே பிரியமானவர்களே, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில தோன்றுகிற பொழுது அவை அனைத்தும் மாயை, அவை ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இவ்விதமான தகாத காரியங்கள், பிரச்சனைகள் நடக்கிற பொழுது அவைகளுக்கு நாம் மதிப்பு கொடுத்து, அவைகளுக்கு நாம் உருவம் கொடுத்து, அவைகளுக்கு நாம் வல்லமை கொடுத்து, அவைகளை நாம் சிந்திக்கிற பொழுதுதான் அந்த சிந்தனைகளுக்கு நாம் வல்லமை கொடுக்கிறது மட்டுமல்ல, நமக்கு மனதிற்கும் இருளை அனுமதிக்கிறோம். உயிரற்ற ஒன்றுக்கு உயிர் கொடுக்கிறோம், சக்தியற்ற ஒன்றுக்கு சக்தியை கொடுக்கிறோம். நம் மனதிலே தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம். எனவே நம் தோல்வியை கட்டாயமாக நாம் தழுவுகிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கை பாதையில் விபரீதங்கள் குறுக்கிடுவதால் தவறு ஒன்றுமில்லை பிரியமானவர்கள். ஆனால் அவைகளை நாம் எப்படி சந்திக்கிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு நன்மைகள் அமைகின்றன. நாம் இவைகளை சந்திக்கிற முறையிலே நாம் என்ன செய்கிறோம்? தவறு செய்கிறோம். இந்த தவறுகளை நாம் மாற்ற முடியும். இந்த தவறுகளை மாற்றுவதற்காக ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நாம் அவரிடம் நம்முடைய காரியங்களை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் அவைகளை சரியாக செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். வசனத்திலே வாசிக்கிறேன், கொலோசியர் 2:9-10 உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். எனவென்றால் சகல சம்பூரணமும் புரிந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வாக்கு தத்தம் உங்கள் மனதிலே பசு மரத்தாணி போல் எப்பொழுதும் பதிந்திருக்க வேண்டும். அதாவது தேவன் எப்படி இருக்க, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள் இருக்கிறது. நாம் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூர்ணம் உள்ளவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்கள், நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இவைகளை சந்திக்கிற தேவன் மிகவும் பெரியவராக, வல்லமை உள்ளவராக, எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உபாகமம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ கடந்து வருகிறதே அறிவா. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. எனவே இந்த 40 வருஷமும் கூடவே இருந்து ஒன்றும் குறைவுபடாமல், ஆகாரம் இல்லாத பொழுது மன்னாவை கொடுத்து, தண்ணீர் இல்லாத பொழுது அவர் என்ன சார், கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவர். அப்புறம் கசந்த தண்ணீர் இருந்த பொழுது அந்த கசந்த மாறாவை மதுரமாக மாற்றினவர். அப்படிப்பட்ட தேவன். இறைச்சிகளை கொடுத்து, காடைகளை எல்லாம் வரவழைத்து இறைச்சியை மக்களுக்கு கொடுத்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் 40 வருடமாக அவர்களோடு இருந்து வழி நடத்தி வந்தார். அப்படியே நம்மையும் அவர் வழி நடத்தி வருகிறார் பிரியமானவர்கள். உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு போதகர் வியாதிப்பட்டிருந்தார். அவர் மிகவும் வியாதிப்பட்டிருக்கிற பொழுது தொண்டை அடைக்கப்பட்டு இருதயம் மெதுவாக பலவீனமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது பிரியமானவர்கள். உடனே அவர் மனதிலே தோன்றியது, மரணம் சமீப விட்டது, எனவே நீ மரண ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு, உன்னுடைய மரணம் அடைய போகிறாய், நீ உன்னை நீயே பரிசுத்தப்படுத்திக் கொள். ஒரு குரல் கேட்டது. ஆனால் அவர் அப்படி உடனே ஆண்டவரிடம், ஆண்டவரே எனக்கு என்னுடைய உயிரை கொடுங்கள் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. அவர் சந்தேகப்படவே இல்லை. என்ன நினைத்தார் என்றால், அவர் சிறிது சிந்தித்து பார்த்தார். அப்பொழுது அவர் மனதிலே தோன்றியது, கர்த்தர் நமக்கு கொடுத்த அநேக வாக்கு தத்துவங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அடையும் இருக்கிறதே என்று சொல்லி அவர் யோசித்தார் பிரியமானவர்கள். எனவே நான் இப்பொழுது மரணம் அடைய போவதில்லை என்று சொல்லி யோசிக்கிற பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேத வசனத்தை, அவருக்கு தெரிந்த வேத வசனத்தை அவருக்கு ஞாபகம் ஊட்டினார் பிரியமானவர்கள். அந்த வசனம் என்னவென்றால் சங்கீதம் 118:17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரிப்பேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரிப்பேன் என்ற வசனம் அவருக்கு நினைவு வந்தது. உடனே அவ்விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டு அந்த வாயிலிருந்து மெதுவாக சொன்னார், திரும்பவுமாக சொன்னார். அப்படி சொன்ன பொழுது பார்த்திருந்தார், திடீரென்று அவருக்கு எங்கிருந்தால் வந்ததோ அவருக்கு விசுவாசம் வந்தது. அவருடைய இருதயம் பழையபடி நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அவருடைய உடல் மிகவும்
சரியாக மாறிவிட்டது. பலவீனங்கள் மாறிவிட்டன. அப்பொழுது அவர் கர்த்தரை நன்றியோடு கூட துதித்து, இன்னும் ஒரு மணி நேரம் அவரை நன்றியோடு கூட துதித்து அதற்கப்புறமாக கண்களை மூடி அவர் தூங்கினார் பிரியமானவர். பிறகு காலையில் எழுந்த போது ஒரு புதிய மனிதனாக எழுவினார் பிரியமானவர். ஹல்லேலூயா, ஆமென். இப்படியே நம்முடைய தோல்வியான நேரங்களில், பலவீனமான நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, அவிசுவாசத்துடன் சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் திரும்பமாக உயிர் பெற்று எழுந்து கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய சம்பூர்ணமும் அவருடைய சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே நிறைய வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை துதித்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவரோடு கூட நாம் தியானிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சாயலை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் மனம் தெய்வீகமானது. நீங்கள் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் தேவனுடைய ஆவியினாலே ஆளப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு இருக்கிறதிலே பயம் இல்லை. அன்பு மாமிச கிரியைகளை அழிக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியிலே எல்லளவேனும் இருள் இல்லை. அதாவது வியாதியோ, தோல்வியோ, மரணமோ, பகை, விரோதம், குழப்பம் எதுவும் இல்லை பிரியமானவர்களே. எனவே அவ்வப்போது உங்கள் வாழ்க்கையில தோன்றுகிற பிரச்சனைகள் அனைத்து மாய என்றும், அதற்கு உங்கள் மீது வல்லமை இல்லை என்றும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லி வாயினாலே அறிக்கையிடுங்கள். இதை உங்கள் மனதிலே வேரூன்றுகிற வரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்கள் மனம் என்ன செய்யும்? புதிய சிந்தனைகளாலே நிரப்பப்படும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பது உண்மையான, உங்களுக்குள்ளே தீமை வாசம் செய்ய முடியாது அல்லவா? எனவே உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை பயப்படுத்துகிற எந்த விதமான பிரச்சனைக்கும் உங்கள் மீது வல்லமை எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். எனவே அது என்னது? வெறும் மாயை. அதற்கு சக்தியோ அதிகாரமோ கிடையவே கிடையாது. பிரியமானவர்களை, நீங்களாக அதை பத்தி சிந்தித்து அதற்கு வல்லமையை கொடுக்கும் வரைக்கும் அதற்கு அதிகாரம் உங்கள் மீது இல்லவே இல்லை. எனவே குறைவற்ற ஒரு மனதிலை உருவாக்குவது உங்களுடைய பொறுப்பு. மனதில் வெற்றி நிலைநாட்ட அறிந்தவர்கள் தோல்வி அடைவதில்லை. பிரியமானவர், நீங்கள் நிரந்தர மன அமைதி பெற வேண்டும் என்றால் நீங்கள் வேத வசனத்தின்படி ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே நீங்கள் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். எனவே நாம் தேவையான ஒரே சிந்தனையை நீங்கள் எப்பொழுதும் சிந்திப்பதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு மெய்யான தேவ சமாதானத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நிலைநாட்ட முடியும். வசனங்களை வாசிக்கிறேன், ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காரியங்களை நான் வேதத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:16. நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டே ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஹல்லேலூயா. அடுத்தது பிலிப்பியர் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக மனமுள்ளவர்களுமாய் இருந்து இணைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அடுத்து 1 Cor 2:16, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த ஒரே சிந்தை என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை, வெற்றியை குறித்ததான சிந்தை, விசுவாசத்திற்குரியதான சிந்தை, எல்லாம் பிரச்சனை எல்லாம் மாயை என்ற சிந்தை, தேவன் நம்மை வழிநடத்த முடியும் என்ற சிந்தை, தேவனாலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்கிற சிந்தை. பிரியமானவர்களே, அடுத்ததாக பிலிப்பியர் 4:2, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அடுத்து எபேசியர் 4:17, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதியார் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். எனவே வீணான சிந்தையில் நாம் நடக்கக்கூடாது. அடுத்ததாக பிலிப்பியர் 3:19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்கள் இலச்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நாமோ பூமி கடுத்தவையை சிந்திக்காமல் நாம் என்ன சொல்றது? இயேசுவுக்கு, அதாவது கிறிஸ்துவின் சிந்தை தவறாக நாம் மேலானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும். மேற்கூறிய வசனங்களிலிருந்து உலகம், மாமிசம் போன்றவர்களை சிந்திப்பதை விட்டுவிட்டு நாம் கிறிஸ்துவின் சிந்தையாக, கிறிஸ்துவையே நாம் சிந்தையிலே நாம் வைத்திருக்கிற பொழுது தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சுரந்து வரும். பிரியமானவர்களே, இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாமா? ஏசாயா 26:3, உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. இப்படி
வெளிப்படையாக இடைவிடாமல் நமக்குள் இருக்கக்கூடிய சிந்தனைகளை, நன்மையான சிந்தனைகளை நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை உறுதியாக நம்பி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே அன்றாட வேலைகளின் மத்தியிலும் உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவாதி தேவனை சிந்தித்து துதித்து நீங்கள் மகிழ வேண்டும். இது வந்து முயற்சி செய்கிற நமக்கு இது கூடாத காரியம் அல்ல. இவ்விதமான அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் ஆத்மாவில் தாகம் ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் இப்படிப்பட்டதான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஏசாயா 26:8. கர்த்தாவே, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சையாய் இருக்கிறது. கர்த்தாவே, உம்மை நினைக்கிற நினைவு எப்படி இருக்குது? எங்களுடைய ஆத்ம வாஞ்சாய் இருக்குது. நம்முடைய ஆத்மாவிலே நாம் எதை வாஞ்சிக்க வேண்டும்? நாம் எப்பொழுதும் ஆண்டவரையே நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அவருடைய நினைவே நம்ம இருக்க நம்முடைய ஆத்ம வாஞ்சையாக, நம் உள்ளத்தின் ஆத்மாவிலிருந்து இருக்கக்கூடிய வாஞ்சையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் இவ்விதமாக அறிக்கை செய்யக்கூடுமானால் உங்களுடைய மனம் புதிதாகும். பிரியமானவர்களே, உங்களுடைய மனம் புதிதாகும், நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள், தேவ சித்தம் அறிந்து செயல்பிடுவீர்கள், மகிமையில் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கேட்ட இந்த வசனங்களின்படி நீங்கள் தியானியுங்கள். உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். உங்களுடைய மனம் எப்படியெல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி நான் அநேகமான வேத வசனங்களோடு உங்களோடு பேசினேன். இந்த வேத வசனங்களை தியானியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் புதுப்பியுங்கள். என்னுடைய சிந்தனையானது புதிதாக்கப்பட வேண்டும். என்னுடைய மனம் புதிதாக வேண்டும். அதாவது என்னுடைய சிந்தனை புதிதாகுவதனால நான் என்ன செய்வேன்? நான் மறுரூபமாவேன், உமை போல மாறுவேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையே இயேசுவே நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவர்களைப் போல மாமிசன் உலகம் இவர்களை சிந்திக்காதபடிக்கு நம்முடைய சிந்தனைகளிலே நம்முடைய இயேசுவையே நம் சிந்தனை நிறுத்தி அவரே போல அவருக்கு பிரியமானவர்களை செய்ய நாம் மாறுகிற பொழுது நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஒரு பலமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Amen. Come on, people of God. Let's put our hands together to worship the one who gave up his life for us. For we are made by Jesus. We are made for Jesus.
கொடு.